வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட முக அழகை இன்னும் அழகாக மெருகேற்றுறதுல முடியோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே முடி மேலே ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். முடியை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம ரொம்பவே ஆசையாக வளர்க்குற அந்த முடியில் ஒரே ஒரு முடி வெள்ளையாக மாறினாலும் நம்மளோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுரும். இன்னும் சிலருக்கு திடீர்னு முடி அதிக அளவில் வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். அப்படி உங்களோட முடியும் ரொம்ப சீக்கிரத்தில் வெள்ளையாக மாறிடுச்சு அப்படின்னா, அதுக்கு இந்த இயற்கையான ஹேர் டையை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும். உங்களோட வெள்ளை முடி ஒன்றா இருந்தாலும் இல்லை கொத்து கொத்தாக இருந்தாலும் நிமிஷத்தில் மாறிடும் நண்பர்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது இந்த இயற்கை ஹேர் டை. ஸோ ஒரு முறை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இந்த வெள்ளை முடி பிரச்சனை அப்படிங்கிறது. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதே மாதிரி தான் இந்த இயற்கை ஹேர் டையும் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டாக்காது. அதுக்கு பதிலாக உங்களோட வெள்ளை முடியை நல்லா கரு கருன்னு கருப்பாக மாற்றுறதோடு நல்ல ஒரு முடி வளர்ச்சியவும் உண்டு பண்ணும். ஸோ இப்போ அந்த இயற்கை ஹேர் கலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதுக்கு நமக்கு பப்பாளி இலை தான் தேவை. ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பப்பாளி இலையை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு க்ளீன் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு பப்பாளி இலை சாறு தான் தேவை. ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ நமக்கு பப்பாளி இலை சாறு நல்லாவே ரெடி ஆகிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சேர்த்து 3 கிராம்பு சேர்த்து அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக காஃபி எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன போல் சாதாரணமான இந்த கடாயவே பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூனில் இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சிலருக்கு வந்து முடி நிறையவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி பத்தாது. அதனால் அவங்களோட முடிக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தாராளமாகவே இந்த மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மஞ்சள் பொடியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பப்பாளி இலைச்சாரை சேர்க்குறேன். பப்பாளி இலைச்சாரை கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த காஃபி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பப்பாளி இலைச்சாரை கொஞ்சமாக இது கூட சேர்த்து திரும்பியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட கையில் எடுத்து நம்மளோட முடியில் அப்ளை பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு செமி சாலிட் பதத்துக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப கட்டியாக இருந்தாலும் உங்களோட முடியில் ஒட்டாது, அதே போல் தண்ணியாக இருந்தாலும் உங்களோட முடியில் இது நிற்காது. ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்துக்கு நாம இதை ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஓரளவுக்கு நல்ல பதமாகவே வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஆற விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா இதை உங்களோட கையில் எடுத்து உங்களோட முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணணுங்க. முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணி உங்களோட தலை முழுக்கவுமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. குறிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல வெள்ளை முடி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணும் பொழுது முடி வந்து ரொம்ப சீக்கிரத்தில் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். அதே போல் இந்த ரெமடியை நீங்கள் உங்களோட முடியில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களோட முடி வந்து நல்லவே சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற ஆரம்பிக்கும். முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். இந்த ரெமடியை வந்து சொட்டைத்தலை ப்ராப்ளம் இருக்கிறவங்க, முன்னெத்தி வழுக்கை இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். முன்னெத்தி வழுக்கை இருக்கிறவங்க, சொட்டை இருக்கிறவங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணி நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. இதை வந்து 15 நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். அதுபோல் பயன்படுத்தும் பொழுது உங்களோட முடி வளர்ச்சி இயற்கையாகவே தூண்டப்படும். அதனால் சொட்டையாக இருக்கக்கூடிய இடத்துலையும் இயற்கையாகவே முடி வளர ஆரம்பிக்கும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடி பார்த்துருக்கோம். நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற பப்பாளி இலைச்சாறு, அதுக்கப்புறம் காஃபி டிகாஷன், அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்த மஞ்சள், இந்த மூணுமே நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. முடி இல்லாத இடத்துலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டும். அந்த இடத்துல புது செல்களோட உற்பத்தியை உருவாக்கும். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக முடி வளர்ச்சி உண்டாகும். வெள்ளையாக இருக்கக்கூடிய முடி எல்லாமே கருப்பாக மாறிடும். உங்களால் உங்களோட கண்ணையே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட முடியை அற்புதமாக மாற்றி கொடுக்கக்கூடியது இந்த இயற்கையான ரெமடி. இந்த ரெமடியால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது நண்பர்களே. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்ட கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணுறத காட்டிலும் இந்த இயற்கையான ஹேர் கலரை மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதனால் சண்டேயை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் இதை ரெடி பண்ணி உங்களோட தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெயில் அடிக்கும்போது தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.